ஹலோ, டுடே வந்து நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதோட பேசிக்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணுன்னு யோசிச்சிங்கன்னா, நேம்லேயே இருக்குது, அதை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். எதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வோல்டேஜ் லெவல்லேருந்து இன்னொரு வோல்டேஜ் லெவலை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹை வோல்டேஜில் இருந்துச்சுன்னா லோ வோல்டேஜ்க்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும், இல்லை லோ வோல்டேஜில் இருந்துச்சு அப்படின்னா ஹை வோல்டேஜ்க்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? இதுதான் வந்து ரொம்ப பேசிக் டெஃபினிஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மர். அண்ட் தென் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மரை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம இப்போ நீங்கள் பவர் பிளான்ட்லலாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஹை வோல்டேஜ் தான் ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த ஹை வோல்டேஜ் நம்மளால் அப்படியே வந்து டொமஸ்டிக் அப்ளையன்சஸ்க்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அந்த ஹை வோல்டேஜை நம்ம லோ வோல்டேஜாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஹை வோல்டேஜ் டு லோ வோல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்து நம்மளுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? அப்புறமேட்டு இன்னொரு இம்பார்ட்டண்ட்டாக நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரிக்கல் மெஷின் சப்ஜெக்ட்லேயே வந்து ஸ்டாட்டிக் டிவைஸ் அப்படின்னு வந்து எதை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபார்மரை மட்டும்தான் சொல்லுவாங்க. ஓகே, ஏன் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மரை ஸ்டாட்டிக் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் வந்து எந்த ரொட்டேட்டிங் பார்ட்ஸுமே கிடையாது. நீங்கள் மற்ற மோட்டார், ஜென்ரேட்டர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ரோட்டார் அப்படின்னு ஒரு மூவிங் பார்ட், ரொட்டேட்டிங் பார்ட் வந்து இருக்கும். வேற ட்ரான்ஸ்ஃபார்மரில் அந்த ரொட்டேட்டிங் பார்ட் கிடையாது. அதனால தான் வந்து இதுக்கு வந்து ஸ்டாட்டிக் டிவைஸ் அப்படின்னு பேர். ஓகே, அண்ட் இன்னொரு க்வெஸ்சன் உங்களுக்கு தோணலாம், ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ஏசியில் ஒர்க் ஆகுமா இல்லை டிசியில் ஒர்க் ஆகுமா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் தோணலாம். ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ஏசியில் தான் ஒர்க் ஆகும். ஏன் டிசியில் ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இதுதானே ட்ரான்ஸ்ஃபார்மரோட ஈக்குவலன் சர்க்யூட். இது ப்ரைமரி வைண்டிங், இது செகண்டரி வைண்டிங். இப்போ நான் டிசி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ இதில் டிசி கரண்ட் ஃப்ளோ ஆகும். அந்த கரண்ட் என்னது? ஆஸ் பர் ஓம்ஸ் லா, ஐ ஈக்குவல் டு வி பை ஆர். கரெக்டாக? அப்போ ஆருங்கிறது இங்கே வந்து இண்டக்டர் இருக்கிறதுனால நம்ம இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாமா? ஆரை வந்து நான் எக்ஸல்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன். எகெயின் எனக்கு எக்ஸல்னால் எனக்கு என்னென்னு தெரியும், விச் இஸ் நத்திங் பட் ஒமேகா எல். அதாவது ஒமேகாவை நான் 2πf போடுவேன், எல். அப்புறமேட்டு நீங்கள் இப்போ டிசியில் பாருங்கள், டிசியில் ஃப்ரீக்வன்சி வந்து நம்மளுக்கு கிடையாது. கரெக்டாக? ஸோ அப்போ ஃப்ரீக்வன்சி ஜீரோன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா வி பை ஜீரோ இன்ஃபினிட்டின்னு வருது. ஸோ நான் டிசி சப்ளை கொடுத்தேன் அப்படின்னா, எனக்கு இன்ஃபினிட்டி கரண்ட் ப்ரைமரி வைண்டிங்கில் போச்சுன்னா என்னாகும்? அந்த வைண்டிங் வந்து பேர்ன் அவுட் ஆகிடும். ஸோ அப்வியஸாக என்னால் டிசி வந்து யூஸ் பண்ண முடியாது. அதுதான் வந்து தியரட்டிக்கல் ரீசன். ஓகேங்களா? அண்ட் தென் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மரை எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணலான்னு யோசிச்சிங்கன்னா, நிறையா கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. இம்பார்ட்டன்ட் கிளாஸிஃபிகேஷன் மட்டும் நான் இங்கே எழுதியிருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மரை கோர் ஷெல் அப்படின்னு வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். வோல்டேஜ் கன்வர்ஷனை பேஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர். அண்ட் தர் இஸ் அ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர் விச் இஸ் கால்ட் அஸ் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர். ஓகேங்களா? இந்த டாப்பிக்கே நம்மளுக்கு நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் இருக்குது. இது என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக படிக்கலாம். அப்புறம் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பிரின்சிப்பலை பேஸ் பண்ணி இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகுது. என்ன பிரின்சிபல்னா, ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் தென் மியூச்சுவல் இண்டக்ஷன். இந்த ரெண்டு பிரின்சிபலும் என்ன அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்ப்போம். ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனில் ரெண்டு லா இருக்குது, ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் லா, ஃபாரடேஸ் செகண்ட் லா. ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் லா ஒன்றும் கிடையாது, ஒரு ஆல்டர்னேட்டிங் ஃப்ளக்ஸ் வந்து ஒரு கண்டக்டரை கட் பண்ணுச்சு அப்படின்னா அதில் கண்டிப்பாக இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ஓகேங்களா? அதுதான் வந்து லா. அந்த லாக்கு பேர் தான் ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் லா. ஃபாரடேஸ் செகண்ட் லா வந்து ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் லாக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, இஈக்குவல் டு மைனஸ் என் இன்டு டி ஃபைவ் பை டிடி. ஈங்கிறது நம்ம சொன்னோம்ல, இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும்னு, அந்த இன்டியூஸ்ட் இஎம்எஃப். என் அப்படிங்கிறது டேர்ன்ஸ் ஆஃப் காயில், டி ஃபைவ் பை டிடி வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ். இதில் நெகட்டிவ் சைன் என்ன சொல்லுது அப்படின்னா, எஃபெக்ட் வந்து அப்போசஸ் த காஸ் அப்படின்னு சொல்லுது. எஃபெக்ட் வந்து என்னது? ஐ மீன், இந்த லானால் கடைசியாக ப்ரொடியூஸ் ஆகிற ரிசல்ட் என்னது? இன்டியூஸ்ட் இஎம்எஃப்னால ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட். கரெக்டாக? அதுதான் வந்து ஃபைனல் எஃபெக்ட். அது வந்து காஸை வந்து அப்போஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அந்த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ஒரு இன்டியூஸ்டு கரண்ட்டுக்கு எது வந்து காரணமாக இருந்தது? ஆல்டர்னேட்டிங் ஃப்ளக்ஸ் தானே காரணமாக இருந்தது. ஸோ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இன்டியூஸ்டு கரண்ட் வந்து வில் அப்போஸ் தி ஆல்டர்னேட்டிங் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிற குறிக்கிறது தான் வந்து இந்த நெகட்டிவ் சைன் அப்படின்னு சொல்கிறாங்க. மியூச்சுவல் இண்டக்ஷன் கான்செப்ட் வந்து ஒன்றும் கிடையாது. ரெண்டு காயில் இருக்குது, பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா, ஒரு காயிலில் சேஞ்ச் இன் கரண்ட் நடந்தது அப்படின்னா இன்னொரு காயில்
இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வந்து வரும் அப்படிங்கிற சொல்கிறது தான் வந்து மியூச்சுவல் இண்டக்ஷன் பிரின்சிபல்.